நான் இங்கே வெளியே வந்திருந்தேன். அப்போது பசங்க வந்திருக்கு, கிரிக்கெட் விளையாட போகிறாங்க. இவங்க ரெண்டு பேர் நாயை கண்டா பயப்படுவாங்க. நாயும் பாலை கடித்து அது பக்கத்தில் போனால் அது ஒரு பெரிய ஃபீல்டர் நாய், இப்போ கடித்து தொந்தரவு கொடுக்கும். நல்லா பசங்க கூட விளையாடும். ஆனால் இது என்னென்னா, விளையாட்டாக எட்டி எட்டி பிடிக்கும்போது பல் போடும். ஒரு நாள் அத்துட்டு போய் வெளியே போனவங்க எல்லாம் வெளியே எட்டி பிடிச்சி பல் எல்லாம் பட்டு அவங்க மேலே ஏறி விளையாடி இதுக்க சங்கிலி அவங்க கழுத்தில் சுற்றி எப்படியோ தப்பி பிழைச்சி வந்திருக்காங்க. அந்த மாதிரி அட்டகாசங்கள் எல்லாம் பண்ணும். ஆனால் ஒன்று சின்ன லைட்டாக ரெண்டு அடி கொடுத்தா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓங்கினாலே போதும், அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு கம்பு வச்சு அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். இது கொஞ்சம் பழக முடியாமல் அந்த நாயாக இருக்குது. நம்மளும் பழக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் பழக்க முடியல. இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரைனிங் கொடுத்து பழகலாம். பசங்களுக்கு இந்த நாயை எப்படியாவது இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு கிரிக்கெட் விளையாடணும், அதுதான் அவங்க ஐடியா. நாய் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நல்ல செல்ல நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டத்தான். நான் பக்கத்தில் போனால் எட்டி எட்டி பிடிக்கும். அது கடிக்கண்ணு பண்ணாது, ஆனால் நமக்கு பல்லு படைச்சேன்னு சொல்லிட்டு. நானும் சின்ன வயசில் அதே சின்ன வயசில் கொண்டு வந்தப்போ என்ன எட்டி எட்டி பிடிக்குன்னா, கவனிக்காமல் விட்டு பார்த்தா அப்புறமா பல்லு நல்லா பதிஞ்சிருந்து நான் தடுப்பூசி போட்டேன். நாலு தடுப்பூசி போட வேண்டியதாக இருந்தது. அதே மாதிரி அது சில நேரம் விளையாட்டை பிடிக்கும் போதே நமக்கு பல்லு படும். தெரிஞ்சவங்களும் அது கடிக்காது, வெளி ஆட்களை வேணா கடிக்கும். அது கூட கடிச்சிருக்கு ரெண்டு பேரை. அது கூட அது வேணும்னு கிடைச்சதா இல்லை சுளையாட்டை எட்டி எட்டி பிடிச்சதில் பல்லு பட்டதான்னு தெரியல. பசங்கள்கிட்ட நல்லா கூட விளையாடுறது அதுவும் பிடிக்கும். நம்ம கிரிக்கெட் இல்லைன்னு அது வெளியே நின்று அப்படியே குஷி ஆகிடும், ஓவர் ஆக்டிவ் ஆகிடும், ஹைப்பர் ஆக்டிவ் ஆகி நல்லா ஜம்ப் பண்ணி இது பண்ணிட்டே இருக்கும். ஆனால் பசங்க இவங்க ரெண்டு பேருமே இவனும் அவ்வளோ பயப்பட மாட்டான். ஹாரி டாரி தங்கச்சி பசங்க பயப்படுவாங்க. அதான் அவங்க இதை உள்ளே அடைக்கிறதுக்கு வழி பார்த்துட்ருக்காங்க. இவனை காணலை. இவன் இப்போ கொஞ்ச நேரத்தில் வருவான். வந்தவொடனே என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். டேரியஸ் பக்கத்தில் போய் பெடிகிரி எடுத்து போட்டு அதை உள்ள தள்ளலான்னு பார்க்குறேன். ஆனால் பயந்து போய் இவனுக்கு பக்கத்தில் போகாமல் தூரத்துலேருந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பெடிகிரி அது நல்லா வாலாட்டிட்டு தின்னுது. ஒரு பெடிகிரி ஒரு வாய்க்கு கூட பத்தாது. சும்மா பேட்டை ஓங்கி பார்த்தானுங்க, பயந்து ஓடுமானு. அதை ஓடவும் இல்லை. நான் பார்க்காத பேட்டை அடையின்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி தான் ஓங்குவீங்க, அடிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதுக்கு தெரியும் யார் ஓங்குவாங்க, யார் தைரியமாக வந்து அடிப்பாங்க. பக்கத்தில் போனால் அது கொஞ்சம் பயப்படுவாங்க. இவனை பக்கத்துலேயே போக மாட்டேங்கிறாருங்க. நான் எப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன். ஆஹா, வீராதி வீரன் இவனை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவன் போனவொன்னே அவன் சொன்னான், நான் தான் நாயை அடைச்சி போட்டேன். சரி, எப்படி அடைச்சான்னு பார்க்கலாம் தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து நான் பக்கத்தில் போய் அவனையும் கட்டிக்க போகுது. அவனும் ஓட்டிட்டான். எப்படி இதை உள்ள அடைக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். பெடிகிரியை போட்டு கொடுத்தா அது இங்கே நின்று போடுது. பெடிகிரியை அங்கே ஒரு ஜன்னல் மாதிரி அந்த பக்கம் இருக்குது, அதில் போய் போட்டு கொடுத்தா அது உள்ளே போகும். ஆனால் இவங்களை அங்கே போக விடாது. ஏதோ ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாயை உள்ளத கூண்டுக்குள்ளே அடைக்க முடியல. இவங்க பெடிகிரியை போட்டு கொடுத்துட்ருக்காங்க போல. அது ஜாரியாக தின்னுது. பெடிகிரி உள்ளே போகல. இவங்க எரியதை எரிக்கு அது வெளியே தான் உழுது. அதனால்தான் பிரச்சனை. உள்ளே கொஞ்சம் பக்கத்தில் போய் போடணும். கையில் பேட் இருந்தாலும் இவனுங்க பயப்படுறாங்க. அந்த குண்டில் ஒரு வாழை மரத்தை வச்சுருந்தேன். தென்னை மரம் இருந்தால் அதை கடிச்சு தள்ளி வாழை மரத்தை வச்சு பார்த்தாலும் முடியல.
என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு வழியாக நாளை உள்ள அனுப்பிட்டு இதுன்னு கொஞ்சம் தைரியமானவனாக இருக்கான், கொஞ்சம் பூட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் பெடிகிரியை உள்ள அந்த வழியாக போட்டு கொடுக்க போகிறான். ஓகே, ஒரு வழியாக நாயை அழைச்சிட்டாங்க, பரவாயில்ல. சின்ன பசங்களாக இருந்து இப்படி பண்ணதுக்கு பாராட்டணும். இன்னும் அவங்க கிரிக்கெட் விளையாடலாம்.